நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை நுங்கம்பாக்கம் அருகே வள்ளுவர் கோட்டத்தை சேர்ந்தவர் தான் சபினா, வயது 19. இவர் தனது தோழியான சபிகா, வயது 19 உட்பட 3 திருநங்கைகள் ஒரே குடியிருப்பில் வசித்து வந்துள்ளனர். இந்த நிலையில்தான் இவர்கள் மூவருமே கடந்த சில மாதங்களாக பாலியல் தொழில் செய்து வந்துள்ளனர். கடந்த 9ஆம் தேதி அன்று இரவு சபினா, சபிகா மற்றும் சில திருநங்கைகள் பாலியல் தொழிலுக்காக வள்ளுவர் கோட்டம் பகுதியில் நின்று கொண்டிருந்த போது நுங்கம்பாக்கம் காவல் நிலைய போலீசார் அங்கு ரோந்து பணியிலும் ஈடுபட்டனர். போலீசாரை கண்டதுமே திருநங்கைகள் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர். அதில் சபினா தனது டூ வீலரை அங்கேயே விட்டுவிட்டு சென்றுள்ளார். சிறிது நேரம் கழித்து வந்து பார்த்தபோது டூ வீலரை போலீசார் காவல் நிலையத்துக்கு எடுத்து சென்றிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து சபினாவும் சபிகாவும் டூ வீலரை மீட்க நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்துக்கு சென்றுள்ளனர். அங்கு பணியில் இருந்த போலீசாரோ காலையில் வந்து டூ வீலரை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார். இந்நிலையில் தான் வீட்டுக்கு வந்த சபினா டூ வீலரை போலீசார் எடுத்துச் சென்ற விஷயம் பெற்றோருக்கு தெரிந்தால் அவமானமாக இருக்கும் என அழுதுள்ளார். இதையடுத்து அவருக்கு ஆறுதல் கூறிய சபிகா காலையில் மாமியுடன் சென்று டூ வீலரை எடுத்து வரலாம் என ஆறுதல் கூறியுள்ளார். எனினும் கலக்கத்தில் இருந்த சபினா வீட்டில் மேல் அறையில் சென்று விட்டதாக கூறப்படுகிறது. சபினா தூங்கிக் கொண்டிருப்பாள் என நினைத்திருந்த சபிகா மேலே சென்று பார்த்தபோதுதான் சபினா தூக்கில் பிணமாக தூங்குவதைக் கண்டு அதிர்ச்சியாகி சத்தம் போட்டுள்ளார். இந்த விவகாரத்தை அடுத்து சபிகா கோடம்பாக்கம் காவல் நிலையத்துக்கு சென்று புகாரும் அளித்துள்ளார். புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் தெரிவிக்கையில் சம்பவம் நடந்த அன்று நின்று கொண்டிருந்த திருநங்கைகள் போலீசாரை கண்டதுமே தப்பி ஓடினார்கள். அங்கு தனியாக நின்று கொண்டிருந்த டூ வீலரை போலீசார் காவல் நிலையத்துக்கும் எடுத்துச் சென்றனர். போலீசாரின் இந்த நடவடிக்கையால் தான் சபினா தற்கொலை செய்து கொண்டார் என சபிகா புகாரளித்துள்ளார். இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது என்றும் கூறினார்.